பாளையங்கோட்டை அரிமா சங்கம் கிராமிய கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு 50 நாட்களுக்கு மேல் ஆகிறது. இந்த நிலையில் வறுமையில் வாடும் கரகாட்டம் போன்ற கிராமிய கலைஞர்கள் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் மேலப்பாளையத்தில் உள்ளனர். கிராமிய கலைஞர்கள் 30 குடும்பத்திற்கு தேவையான அரிசி காய்கறி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பாளையங்கோட்டை அரிமா சங்க தலைவர் மணிகண்டன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி பசுமை நகர சங்க தலைவர் அரிமா திருமலை முருகன் கலந்து கொண்டார். பசுமையான வணக்கங்கள். பசுமை நகர அரிமா சங்கம் டீம் ட்ரெஸ் பாளையங்கோட்டை அரிமா சங்கம் இணைந்து மேலப்பாளையம் பகுதியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு 12 குடும்பங்களுக்கு அரிசி போய் காய்கறி இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு இந்தியாவில் 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. எதனால் போட்டிருக்காங்கன்னா, இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணதுனால இன்றைக்கி 144 தடை உத்தரவு. அந்த தடை உத்தரவு போட்டனால ஆதரவற்றவங்களுக்கு இன்றைக்கி சாப்பிடக்கூட அன்னன்னைக்கு உழைச்சி அன்னனி சாப்பிடக்கூடங்க வழி இல்லாத ஒரு மோசமான சூழல் இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் மேலப்பாளைய பகுதியில் உள்ள ஆதரவற்றவங்கள் இவங்கெல்லாம் அந்த கரகம் தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இப்போ இந்த டைம்ல சீசன் இந்த சீசனில் தான் அவங்களுக்கு வருமானம் வரும். பட் வருமானம் இல்லாத சூழலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்களோட ரோட்டரி நண்பர் நாராயண் அவரை தொடர்பு கொண்டு சொன்னாங்க. அதனால் இந்த இவங்களுக்கு அதில் உள்ள டீமில் உள்ளவங்க இன்சார்ஜ் சரஸ்வதி அப்படிங்கிற அம்மா மூலம் தொடர்பு கொண்டாங்க. நாங்கள் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னோம். அப்போ நான் பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தோட தலைவர் மணிகண்டன் மற்றும் அதோட உறுப்பினர் சங்கர் அவங்ககிட்டலாம் தொடர்பு கொண்டோன்னே அவங்க இமீடியட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு 12 பேர் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி திருநெல்வேலி லைன்ஸ் கிளப் பசுமை அரிமா சங்கம் மூலமாக இன்றைக்கி ஒரு 20 குடும்பங்களுக்கு உடையார்பட்டி மேகலிங்கபுரம் சிந்துமுந்துரை இந்த பகுதியில் உள்ள 20 குடும்பங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி அரிசி காய்கறி நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். இல்லை எதனால் அந்த உதவிகள் என்ன, அந்த எங்களோட அரிமா பேர் இயக்கம் வந்து ஒரு தொண்டும் தோழமையும் கொண்ட பெரிய பேர் இயக்கம். இன்றைக்கி உலகத்திலே ஒரு பிக்கஸ்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா அரிமா சங்கம் தான். 24 மணி நேரம் உலகம் ஃபுல்லாக வேர்ல்டில் 24/7 சொல்லுவாங்க. உலகத்தில் 24 மணி நேரம் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கங்கே உள்ள உறுப்பினர்கள் வந்து ஏதோ சேவை செய்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் நினைச்சிருந்தோம். உண்மையிலே இவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒப்புக்கொண்ட பாளையங்கோட்டை தலைவர் மணிகண்டனுக்கும் சங்கருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நம்ம வந்து இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு பெரிய லெவலில் இல்லை, சின்ன சின்ன உதவிகளை செய்யணும். நம்ம பெரிய லெவலில் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சின்ன சின்ன அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட வயிற்று பசியை போக்குறதுக்காண்டி நம்ம சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம். இன்றைக்கி திருநெல்வேலியில் எண்ணற்ற அரிமா சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு அரிமா சங்கங்களும் அரிமா சங்கத்தில் தலைவராக இருக்கக்கூடியவங்க வாங்க வந்து வெளியே வந்து உங்களால் பாவப்பட்ட மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. இயக்கத்தோட நோக்கமே சேவை தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் மற்ற அரிமா சங்கங்களாம் இணைஞ்சு செய்யணும். அப்படி இல்லைன்னா இண்டிபெண்ட்டாக நீங்கள் தனித்தனியாக வந்து மக்களுக்கு நல்ல உதவி செய்யும். ஏன்னா இயக்கத்தோட நோக்கமே சேவை அப்படின்னு சொல்லுங்கள். சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு நம்மளாம் சேவை செய்யாமல் இருந்தோம்னா ஒரு தவறான ஒரு செயலாக இருந்தால் அதில் ஒரு பொறுப்பில் இருந்து அதில் ஒரு பதவியிலிருந்து நம்ம சேவை செய்ய வந்தோம்னா அது தவறான இருக்கும். அதனால் மற்ற அரிமா சங்கத்தில் உள்ள நண்பர்கள் வந்து நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச பக்கத்தில் உள்ளவங்க, அந்த சைடில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ளவங்க, பாவப்பட்டவங்க, தூய்மை பணியாளர்கள் இவங்கெல்லாம் இந்த துப்புரவெல்லாம் செய்கிறோம். அவங்களுக்கு சின்ன சின்ன உதவியை நம்ம நிச்சயமாக செய்யணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டதுன்னா நீங்கள் உலகமே பயந்துட்டு இருக்கு. உலகமே எல்லாரும் அச்சுறுத்தல் இருக்காங்க. உலகமே பயந்துட்டு இருக்கு. வல்லரசு நாடுன்னு சொல்லுவாங்க அமெரிக்கா. அமெரிக்காவில் அவன் உலக நாட்டை எல்லா நாட்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய பவர் அவன்ட்டு இருக்கானா, அவனாலே 13 லட்சம் மக்கள் பாதிச்சுட்டாங்க. 90,000 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அமெரிக்காவில் 90,000 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் 130 கோடி பாப்புலேஷன் இருக்காங்க. நம்மளோட பாதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பேருக்கு தான் பாதிப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளை ஆளக்கூடிய அரசாங்கம் வந்து லாக்டவுன் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்ததுனால இன்றைக்கி இந்த வைரஸ் தொத்திட்டுருக்கிறதுனால மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அரசாங்கம் சொல்கிறத கடைப்பிடிங்க, டிஸ்டன்ஸை கீப் பண்ணுங்கள், கையை நல்லா வாஷ் பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க. ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாக்டவுன் விட்டோன்னே எல்லோரும் வீட்டில் வந்து குடும்பமாக கொஞ்சி விளையாடுறாங்க. தப்பு கிடையாது. அந்த கொஞ்சி விளையாடுறதுல ஏதோ ஒரு தொற்று வந்துருச்சுன்னா அது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் பாதிக்கும். அதனால் எல்லாருமே இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் அந்த சமூக இடைவெளியை கடைபிடிச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த வைரஸ் நம்ம விட்டு போயிடும். உண்மையிலே மீண்டும் ஒரு முறை இவங்களுக்காண்டி உதவி செஞ்ச பாளையங்கோட்டை தலைவர் மணிகண்டனுக்கும் மற்றும் சங்கருக்கும் எங்களோட கிளப் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம்.